பாஜக ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிற அக்னிபத் என்கிற இந்த திட்டம் நாடு முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு எதை மையப்படுத்தி இவர்கள் இந்த அக்னிபத் திட்டத்தை நியாயப்படுத்துகிறாங்களோ அது சர்ச்சைக்குள்ளாக உள்ளாகியிருக்கு உதாரணமாக இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு நல்ல திட்டம் தான் இந்த அக்னிபத் திட்டம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்களும் அதிகாரிகளும் சொல்கிறாங்க சென்டர் ஃபார் மானிட்டரிங் ஆஃப் இந்தியன் எக்கானமி அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கான ஒரு வேலைவாய்ப்பு இன்னும் என்பது இந்தியாவில் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதமாக பதிவு செய்யப்பட்டு வேலைக்காக காத்திருக்கிற இளைஞர்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது இந்திய மக்கள் தொகையில் முப்பத்தைந்து வயதிற்கு கீழிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி மூணு சதவிகிதம் அப்போ வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வழங்குவதற்கு பதிலாக வேலைவாய்ப்பு இன்மையை பயன்படுத்தி கொண்டு அலங்கார வார்த்தைகளில் ஒரு ஒப்பந்த ஊழியர்களாக ராணுவத்தில் இளைஞர்களை சேர்க்கிறது மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு விஷயந்தான் இன்னொன்று நான்கு ஆண்டுகள் மட்டுமே இந்த அக்னிபத் திட்டத்தில் அக்னி வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்கிறாங்க நாலு ஆண்டுகளுக்கு பின்பு என்ன நடக்கும் எழுபத்தைந்து சதவிகிதம் வீரர்கள் வேலையிலிருந்து அனுப்பப்படுவார்கள் மீதம் இருக்கிற இருபத்தைந்து சதவீத வீரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் தான் வேலை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன தகுதி சொல்லலை நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வரக்கூடிய இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் அதாவது அக்னி வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர் என்று பயன்படுத்த முடியுமா நிச்சயமாக பயன்படுத்த முடியாது அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா கிடைக்காது பணிக்கொடை இருக்குமா இருக்காது வெறும் பதினொன்று புள்ளி எழுபத்தி ஒரு லட்சம் பதினோரு லட்சத்து எழுபத்தோராயிரம் பணத்தை கையில் கொடுத்து அதை வைத்து கொண்டு ஏதாவது சுயதொழில் தொடங்குங்க என்று நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வேலை இல்லாத பட்டாளத்தை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமாக தான் இந்த திட்டம் என்பது இருக்குது இருபத்தி மூன்று வயதுக்குள்ளே இருக்கிறவங்கள்தான் அக்னி வீரர்களாக அக்னிப்பு திட்டத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னால் வேலையில் இருக்கிற போது ஒப்பந்த வீரர்களாகவும் வேலை இழந்த பிறகு வேலை இல்லாத முன்னாள் இராணுவத்தினராகவும் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பற்ற ஒரு திட்டத்தை தான் இந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கு அதனால தான் இது மிகப்பெரிய சர்ச்சை ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாவது செலவுகளை கட்டுப்படுத்துகிறோம் என்று சொல்கிறாங்க இன்றைக்கு இந்தியாவினுடைய காலாட்படையில் பன்னிரெண்டு லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க விமானப்படையும் கப்பல் படையும் சேர்ந்தால் பதினாலரை லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க இராணுவத்திற்கு ஒதுக்கிற நிதியில் எண்பது சதவிகிதம் நிதி ஊதியத்துக்கும் ஓய்வூதியத்திற்குமே போகுது அவை இராணுவத்தை எங்களால் நவீனப்படுத்த முடியலை நவீனப்படுத்துவதற்கு எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது ஆகவே ஊதியத்தையும் ஓய்வூதியத்தையும் வெட்டி சுருக்குவதற்காகத்தான் இது அக்னிபத் என்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்கிறாங்க சுருக்கமாக இந்த திட்டம் அமுலாகி அடுத்த சில ஆண்டுகள் என்ன நடக்கும்னா பதினாலரை லட்சம் இராணுவ வீரர்களில் ஏழரை லட்சம் பேர் ஒப்பந்த வீரர்களாகவும் ஏழரை லட்சம் பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் இருக்க போகிறாங்க இப்போ இவங்களுடைய சம்பளத்தை ஓய்வூதியத்தை வெட்டி சுருக்குவதன் மூலமாகத்தான் நீங்கள் இராணுவத்தை நவீன பயப்படுத்த முடியுமா அண்மை காலங்களில் மட்டும் இராணுவத்தை மேம்படுத்துவதற்கு நிதி இல்லை என்று சொல்கிற இந்த பாஜக ஒன்றிய அரசு அண்மை காலத்தில் மட்டும் பெரும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிற கடன் எண்ணிக்கை மட்டும் ஏழு லட்சம் கோடி வாரா கடன் என்று சொல்லி இவர்கள் வங்கியில் வாங்கி திருப்பி செலுத்தாத பணம் ஐந்தரை லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு இருபத்தைந்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக வரியை குறைத்திருக்கிறார்கள் அப்போ அதை முழுக்க நீங்கள் வாங்கி இராணுவத்துக்கு செலவழிக்கலாம்ல இராணுவத்தை நவீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஊழியருடைய ஊதியத்தில் ஓய்வூதியத்தில் கை வைத்து அவர்களை ஒரு அத்தக்கூலி ஊழியர்களாக மாற்றுவது என்ன நியாயம் இருக்கும் சுருக்கமாக நீ என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் கார்ப்பரேட் நண்பர்கள் நல்ல வசதியோடு வாழணும் இந்த இந்தியாவை பாதுகாப்பதற்காக உயிரை பயணம் வைக்கிற வீரர்கள் அத்தக்கூலியை பெற்றுக்கொண்டு எல்லைப்புறத்தில் எதிரி நாடுகளோடு போராடணும் அப்படின்னு சொன்னால் இது எந்த வகையான ஒரு அக்னிபத் என்கிற ஒரு இளைஞர்களுக்கான திட்டமாக இருக்க முடியும் என்று தெரியலை மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் இராணுவத்தை நவீனப்படுத்த வேண்டும்னு சொல்கிறாங்க நவீனப்படுத்த வேண்டும் என்பதில் யாருக்கும் ஆட்சேபனையே இல்லை இராணுவத்தை இன்றைய நிலைமையில் நவீனப்படுத்த வேண்டுமா நவீனப்படுத்த வேண்டும் ஆனால் வெறும் இயந்திரங்களை மட்டும் நவீனப்படுத்திவிட்டு ஊழியர்களை நவீனப்படுத்தாமல் அவர்களையும் உள்ளடக்கி தான் இராணுவத்தை நவீனமயப்படுத்துவது என்று புரிந்து கொள்ள முடியும் அப்போ அவர்களை ஒரு நாலு ஆண்டுகளுக்கு பிறகு நடுத்தர நிறுத்திட்டு வெறும் இயந்திரங்களை மட்டும் நவீன விட்டு அது நவீனமயமான இராணுவம் என்று சொல்ல முடியுமா அவ இது ஒரு கூத்தான விஷயம் நான்காவது என்ன சொல்கிறாங்க இந்த திட்டம் ஒரு தேசபக்தி கண்ணோட்டத்தோடு கொண்டு வரப்பட திட்டம் இதை புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் எதிர்க்கிறாங்க ஆகவே இதை எதிர்க்கக்கூடியவர்கள் தேச விரோதிகள் என்று சொல்கிறாங்க பாஜகவுடைய தேசபக்தி எந்த அளவுக்கு இருக்குது என்பது நமக்கு வரலாற்றில் நம்ம பார்த்துருக்குறோம் உதாரணமாக இந்தியாவில் இருக்கிற நாற்பத்தி ஒரு இராணுவ தளவாட தொழிற்சாலைகளை இழுத்து பூட்டிட்டு ராணுவத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை முழுவதும் தனியார் நிறுவனமும் வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்த தேசபக்திக்கு சொந்தக்காரர்கள் இவங்க ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனத்தை ஊக்குவித்து ஏற்கனவே டசால்ட் என்கிற நிறுவனத்தோடு முந்தைய அரசு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிவிட்டு ரஃபேல் போர் விமான விமானங்களை அதிக விலை கொடுத்து வாங்கி ஒரு மிகப்பெரிய ஊழல் நடத்திய தேசபக்தி இவர்களுக்கு சொந்தம் எந்த கார்கில் என்று இவர்கள் மாறுதட்டி கொள்கிறார்களோ அதே கார்கில் யுத்தத்தில் இறந்து போன வீரர்களுக்கு சவப்பெட்டி வாங்கியதில் பெருமளவுக்கு ஊழல் செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு இந்த தேச பக்தர்களின் மீது இருக்கிறது ஆகவே ராணுவத்தை காட்டி தேசபக்தியோடு இணைப்பது இந்த தேசபக்த பூச்சாண்டி காட்டுவதுங்கிறதெல்லாம் வேண்டாம் ரஃபேல் ஊழலைப் போல கார்கில் சவப்பெட்டி ஊழலை போல ராணுவ தளவாட தொழிற்சாலங்களை பூட்டிவிட்டு தனியார் மையப்படுத்துவதைப் போலதான் அக்னிபத் என்ற திட்டமும் இவர்களுடைய ஒரு குறுகிய நலனுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற தேசத்துக்கு எதிரான தேசத்தினுடைய இளைஞர்களுக்கு எதிரான இராணுவம் என்கிற ஒரு பாதுகாப்பு துறையை பலவீனப்படுத்துகிற ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த போராட்டம் நியாயம் தேசம் முழுவதும் கிளர்ந்து எழுகிற இந்த எழுச்சியான இந்த போராட்டத்தின் விளைவாக அக்னிபத் என்கிற மோசமான திட்டத்தை மட்டுமல்ல இது யாருடைய மூளையில் உதித்ததோ அந்த பாஜக அரசையும் சேர்த்து குப்பை தொட்டியில் வீச வேண்டிய ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டம் இருக்கிறது